பிக்பாஸ் ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தி வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதாவது ஆகஸ்ட் வந்துட்டாலே பிக்பாஸ் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அதில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பிக்பாஸ் ரசிகர்கள் மத்தியில் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சீசனோட அப்டேட்டுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அப்டேட்டை கமல் சார் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த 7 சீசனாக இந்த நிகழ்ச்சியை கமல் சார் தான் தொகுத்து வழங்கினார் அப்படின்னு சொல்லலாம். அவரை பொறுத்தளவில் அவர் வந்தாலே மாஸ்டரா, என்ன ஸ்டைலாக இருக்கார மனுஷன், வயசாயிருச்சு ஆனால் அவரோட கெத்து இன்னும் குறையவே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி அவரோட ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது, கடந்த சில சீசனா குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிக்பாஸ் சீசன் 6 இருக்கட்டும் இல்லைன்னா 7 இருக்கட்டும், அவருக்கு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் மக்களோ இல்லைனா உள்ள இருக்கிற போட்டியாளர்களோ கிடையாது, கண்டிப்பா கமல் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஆமாங்க, பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல யாரும் வெறும் ஒரு நிகழ்ச்சியா பாக்குறது கிடையாது, நம்ம வாழ்க்கையோட ஒருங்கிணைச்சுதான் அதை பாக்குறோம். பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்னமோ நமக்கே வந்த மாதிரியோ இல்லைன்னா நமக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களுக்கு வந்த மாதிரியோ நம்ம ரியாக்ட் பண்றோம், அதுதான் அந்த நிகழ்ச்சியோட வெற்றியும். அதுலயும் குறிப்பா போன சீசனை பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் பாட்டினியோட வெளியேற்றமா இருக்கட்டும், கமல் சார் வந்து வாரம் வாரம் வந்து தொகுத்து வழங்கின விதமா இருக்கட்டும், மக்கள் மத்தியில மிகப்பெரிய வெறுப்பலையை ஒன்று பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். கடந்த சீசன் மட்டும்தான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, சீசன் 4லயுமே ஆரிய எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு போட்டியாளரா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு எதிராகவும் சில முடிவுகளை கமல் இப்படிலாம் எடுக்கும் போது அது அவரோட தேர்தல் பிரச்சாரம் முதல் கொண்டு எதிரொலிச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரச்சாரத்துக்கு கமல் போற இடங்கள்ல ஆரி ஆரினு மக்கள் வந்து கோஷங்கள் போட்டதா இருக்கட்டும், இது எல்லாமே கமலுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு, அதனாலதான் அவர் இந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியேறிருக்காரு அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. இல்லப்பா, அவருக்கு நிறைய பட வேலைகள் இருக்கு, அதனால அவர் படத்துல போக்கஸ் பண்ண போறாரு, அதனாலதான் இந்த ஷோல இருந்து வெளியே போறாரு அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. உருட்டுறவங்க உருட்டலாங்க, இவ்வளவு நாள் என்ன படமே இல்லாமையா கமல் சார் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு, அதெல்லாம் கிடையாது, ஒன்னும் வேண்டாம், இந்த ஷோவை நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பாக்குறோம். ஆனா வீக்கெண்ட்ல இவர் வந்து என்ன பண்ணாரு, அவருக்கு கிடைக்கிற 40 நிமிஷத்துல 20 நிமிஷம் தற்பெருமை பேசுறதா இருக்கட்டும் இல்லனா அவரோட கட்சியை ப்ரமோட் பண்றதா இருக்கட்டும், இந்த வேலைகளை தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இனி வர்ற சீசன்ல, அதாவது இந்த சீசன்லயாவது நம்ம எதுக்காக இந்த ஷோவை பாக்குறோமோ அதை மட்டுமே நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில கமலோட இந்த வெளியேற்றம் வந்து என்ன பொறுத்த அளவுல வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். அவரோட சினிமா வாழ்க்கைக்கா இருக்கட்டும் இல்லனா அரசியல் வாழ்க்கைக்கா இருக்கட்டும் ரொம்பவே சிறந்த முடிவை எடுத்திருக்காரு. நம்மளை பொறுத்த அளவுல நிகழ்ச்சியே நிகழ்ச்சியா மட்டும் பாக்கலாம்பா, நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் இல்லாம எதையுமே கேட்க வேண்டாம், யாரோட தற்பெருமையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த நிகழ்ச்சியை யாரு தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரியே பிக்பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.